ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணது தான். நான் வச்சுருக்க ஃபிஷ் டேங்க் வந்து ஃபைபர் இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் தான். அதுலேயே வந்துட்டு நமக்கு ஃபில்ட்ரு, ஆக்சிஜன் பம்ப்பு, லைட்டு எல்லாமே வந்துடும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம கிளாஸ் மாதிரி பயப்பட வேண்டாம். அதில் வந்து நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் போடுறேன். ஸ்டோன்ஸு, இந்த நம்ம கோலி குண்டு, அந்த மாதிரி கலர் கலரான கல், அப்புறம் குவாரல்ஸ் வந்து நான் பீச்சஸ்லாம் போகும்போது நான் கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி குவாரல்ஸு, நம்ம ஃபிஷ் டேங்க்கு போடுற குட்டி குட்டி கல், இப்போ பெரிய பெரிய பெபிள்ஸு, வெளியில் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா அழகாக செட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நடுவில் வந்து வீல்ஸ் வச்ச மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் இது பார்க்க அழகுக்காக, அப்புறம் பிளாஸ்டிக் ஃப்ளவர், இது ரெண்டுமே இந்தியாவில் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு எல்லா பக்கமும் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு செட்டப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து நம்ம இப்போ ஊற்றலாம். தண்ணி வந்து இங்கே வந்துட்டு நான் வந்து டேங்க் தண்ணி தான், ஸோ அது நல்ல தண்ணி தான். இது வந்து 1 வீக் நம்ம ஊற்றி வச்சு டேங்கில், அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷஸ் வாங்கி போடணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது போக நான் இந்த இதில் வந்து ஆக்சிஜன் பைப்லாம் போட்டு விட்டுட்டு 2 ஸ்பூன் உப்பு போடுவேன் எப்பயுமே. நீங்கள் ஏன் உப்பு போடணும்னா, அந்த தண்ணி அப்போ தான் மீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கடல் தண்ணி மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும்னு சொல்லி. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சு 1 வீக் கழித்து தான் நாங்கள் வந்து அக்வாரியம் போயிட்டு ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு செடியும் வாங்கி வைப்போம்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தோம். செடி கேட்கும் போது 15 திரம் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ரெகுலர் கஸ்டமர்னால லாஸ்ட் எனக்கு 10 திரம்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதுவும் நல்ல பெரிய செடி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த செடி வச்சால் கோல்டு ஃபிஷ்லாம் வைக்கக்கூடாது, நீங்கள் கப்பி மோலி அது மாதிரி வாங்கி விடுங்க பிகினர்ஸ் நல்லன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கப்பி மோலி நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் அவங்களே எனக்கு 8 ஃபிஷ்ஷஸ் கிட்ட 9 ஃபிஷ்ஷஸ் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, செடியும் வாங்கியாச்சு, ஃபிஷ்ஷஸும் வாங்கியாச்சு, 4, 5 மோலியும் 4 கப்பியும் வாங்கியாச்சு. ஸோ அது நான் செலக்ட் பண்ணல, அவங்களே தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ரெகுலராக போய் வாங்குறதுனால ஸோ எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செடியை உள்ளே செட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, செடியும் ஃபிஷ்ஷும் ஒரே நேரத்தில் வாங்கி தான் தப்பு பண்ணிட்டான், அதான் பெரிய தப்பு. ஏன்னா நம்ம செடியும் ஃபிஷ்ஷும் செடி வாங்கி வச்சு அது செட் ஆகி 1 வீக் கழித்து தான் ஃபிஷ்ஷஸ் அதில் விடணுமா. அதில் கொஞ்சம் அவசரப்பட்டு ஃபஸ்ட்டும் செடியை வாங்கி வச்ச அன்னைக்கே ஃபிஷ்ஷஸையும் விட்டனால எனக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செத்து போச்சுங்க. எனக்கு அதனால் மீன்ஸ் ஒரு 1 வீக்குள்ளே வரிசையாக சாக ஆரம்பிச்சிச்சு. மித்தபடியெல்லாம் நான் எல்லாமே அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த கேரி பேக்கோட தண்ணியோட வச்சு 1/2 ஹவர் கழித்து தான் ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே விட்டேன். அந்த மாதிரி எல்லாமே பார்த்து தான் செஞ்சேன். ஆனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 5 டேஸ் கழித்து 3 ஃபிஷ் பெரிய ஃபிஷ் தான் இருந்துச்சு. திடீர்னு காலையிலேருந்து பார்த்தா குட்டி குட்டியாக என்னமோ மறந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. அப்போ தான் பார்த்தா கோல்டு மோலி வந்துட்டு நமக்கு குட்டி போட்டிருக்கு, ஃப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நெட்டெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கே அதிசயமாக இருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஒரு 15 ஃபிஷ் கிட்டே அது போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய செடிக்குள்ளே போய் மாட்டியிருக்கு. ஸோ கண்ணுக்கும் தெரியலை, ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதையாவது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவோமேன்னு அதை மட்டும் இந்த ஃபிஷ் டேங்கில் போட்டுட்டு மதரையும் மிச்சம் இருக்க 2 ஃபிஷ்ஷையும் தனித்தனியாக எடுத்து போட்டுட்டேன். பட் அதுவும் தாங்கள் அதை அப்பப்போ இப்போ முடிய 7 டேஸாக செத்து போயிடுச்சு அந்த பெருசு 3. இப்போ இது சூப்பராக இருக்குங்க, இதை நல்லா கவனிச்சிட்ருக்கேன். தண்ணி 1st டே மட்டும், 2nd டே மட்டும் 35% மாற்றினேன். இப்போ ஒரு 7 டேஸ் ஆச்சு மாற்றலை, அது மாதிரி ஃபில்ட்ரு எதுவுமே போட்டு விடலை. ஸோ அதை வந்துட்டு இயற்கையாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா இருக்குது. ஸோ இன்னும் அப்டேட் தந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஃப்ரைஸ் வளர எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அலமதுல்லா இது வரைக்கும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பச்சை பாசிலாம் பிடிச்சி போயிருக்கு. ஒரு 1 வீக் ஒன்ஸ் தான் தண்ணி மாற்றணும் போட்டிருக்காங்க, அதுவும் 45% தான் மாற்றணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த வீக்கு மாற்றுவேன், மாற்றிட்டு ஒரு 45% மட்டும். ஸோ கண்ணுக்கே தெரிலங்க, ஆனால் குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்றுமே ரொம்ப ஜூம் பண்ணி அது பக்கத்தில் போய் உட்காந்து பார்த்தா தான் நம்ம கவுண்ட் பண்ணவே முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி